வணக்கம் தினகரன் பேசுகிறேன் மறந்து போன உத்தம சீடர் மகாத்மா காந்தி அவர் தொண்ணூற்றி ஓரு ஆண்டுகள் இன்றுடன் முடிவடைகிறது அந்த உப்பு சத்தியாகிரகம் சால்ட் சத்தியாகிரகத்திற்காக இருநூற்று நாற்பது மைல்கள் நடந்து தண்டி யாத்திரையை அடைந்து உப்பை உப்புக்கும் வரியா இயற்கையாக வந்தது இறைவனின் அருளால் வந்தது உப்பு தண்ணீர் காற்று இவைகளுக்கெல்லாம் வரிகள் போட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று உணர்வு பூர்வமாக கொதித்தெழுந்தவர்தான் உத்தமர் காந்தியடிகள் என்று எங்கே நான் தேடுகிறேன் இது போன்ற அரசியல்வாதிகளையெல்லாம் நாம் காண முடியுமா இது போன்ற அரசியல்வாதிகளையெல்லாம் இனிமேல் நாம் தேடி பார்க்க முடியுமா இது போன்ற அரசியல்வாதிகளெல்லாம் இனிமேல் நம்முடைய இந்திய திருநாட்டில் அவதரிப்பார்களா என்றுதான் என்னுடைய மனம் சுற்றி சுற்றி திரிகிறது என்னுடைய இளமை காலங்களில் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இரண்டே வரிகள் தான் போலோ மகாத்மா காந்திக்கு ஜே போலோ பாரத் மாதா கி ஜே இது சொல்லிக் கொடுத்த விதம் இந்தி மொழியில் இருந்தபோதிலும் கூட ஒரு உணர்வுகள் ஒரு உணர்ச்சிகள் ஒரு உரிமைகள் எங்களுக்கு தெரிந்தது புரியாத மொழியாக இருந்தபோது கூட அதில் மிகச்சிறந்தது ஒரு உணர்ச்சிகரமான அந்த ஸ்லோகனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இங்கே எங்கே இருக்குது இப்போது தண்ணிக்கு வரி போடுறோம் கவர்மெண்ட்டே கொடுக்குறான் பத்து ரூபா வாட்டர்ன்றான் வாட்டரை இலவசமாக கொடுக்க முடியாததெல்லாம் ஒரு அரசா இன்னும் போனால் ஆக்சிஜனை கூட இப்போ விற்கிறாங்க ஆக்சிஜன் ரூம்ஸ் என்று சொல்லி செய்கின்றார்கள் இப்படி இயற்கைக்கு முரணாக இந்த உப்பு இலவசமாக கிடைக்கிற மாதிரி கிடைக்குது இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் மகாத்மா காந்தி என்பதை எவன் நினைக்கின்றான் நைன்டீன் நைன்டீனில் இருந்து அண்டிலிஸ் அசாசினேஷன் இன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு அன்டிஸ்பியூட்டட் லீடர் இன் இண்டியன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி அதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒவ்வொன்றிலும் அவருடைய ஈடுபாடு இன்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் பேசலாம் முதன் முதலில் ஒரு கொடியை உருவாக்கியவர் அந்த கொடியில் கூட இந்து மதத்திற்கென்று ஒரு நிறம் இஸ்லாமிய மதத்திற்கென்று ஒரு நிறம் எத்தனை விதமான கோட்பாடுகளை அமைதிக்கு ஒரு நிறம் அதானது பச்சை சிவப்பு வெள்ளை அல்லது ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது முதன் முதலில் ஒரு புரொட்டெஸ்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற உணர்வுகளை கொண்ட மா மனிதர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் என்று கூட நான் சொல்லுவேன் முதன் முதலில் வெட்கம் மானம் சூடு ரோஷம் இவையெல்லாம் வந்த ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் உத்தமர் காந்தியடிகள் பாருங்க என்எஸ்சி போஸ் இவரை எதிர்த்து போட்டியிட்டு முப்பதுகளில் தலைவராக உருவான போது இந்திய தேசிய காங்கிரஸில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அவரை தேடி ஓடி நாடி சென்று வாழ்த்துதல்களை பரிமாறிக்கொண்ட உத்தம சீலர் அதன் காரணமாகவே இரண்டாம் உலகப் போரில் என்எஸ்சி போஸ் போன்றவர்கள் கொடுத்த டைட்டில் தான் ஃபாதர் ஆஃப் த நேஷன் எவ்வளவு ஒரு உணர்வுகள் பாருங்கள் அன்றைய காலகட்டத்திலெல்லாம் இருவேறு துருவங்களாக செயல்பட்ட போது கூட அந்த உரிமைகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் போது கூட நாகரிகமற்ற வார்த்தைகள் வந்ததில்லை அதன் காரணமாகவே அவர் கொடுத்த டைட்டில் இன்று வரை தேசப்பிதா என்ற டைட்டிலை கொடுத்தது எவ்வளவு பொருந்துகின்றது பாருங்கள் ஆனால் இப்போ பேசுவானுங்க என்எஸ்சி போஸை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நேருவை கூட அவர் கொண்டு வரும் பொழுது பட்டேலிடம் சொன்னது நேருவின் கையில் இந்தியா பத்திரமாக இருக்கும் என்று தான் சொன்னார் பதினேழரை ஆண்டுகள் தொடர்ந்து நேருவினுடைய கையில் இந்தியா பத்திரமாக தான் இருந்தது உணர்வுபூர்வமாக தான் இருந்தது எத்தனையோ வளர்ச்சிகளை கண்டது இன்றெல்லாம் நாம் அது போன்ற ஒரு மகத்தான தலைவர்களை மறந்துவிட்டோம் நண்பர்களே நூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் மிகச்சிறந்த அளவிலே கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ற மகாத்மா காந்தியினுடைய பர்த்டேவை தான் சொல்கிறேன் அரசாங்கம் அதை செவி சாய்க்கவில்லை பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அரசாங்கம் அதை மதிக்கவில்லை அரசாங்கம் பின்னணியிலிருந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை செவிமடுத்து இ இஸ் நாட் எ ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை அது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தமளிக்கும் விஷயம்தான் எத்தனை விதமான போராட்ட கடங்களை கண்டவர் இது எல்லாம் பண்ணுறானுங்க எல்லாம் அதுக்கு வந்து ஃபார்மோஸ்ட் ஃபாதர் ஆஃப் த நேஷன் மட்டுமல்ல நண்பர்களே ஜனநாயக வழிமுறைகளை ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்ற கற்றுக் கொடுத்தவர் மகாத்மா காந்தி எவன் சொல்லுவானுங்க பொலிட்டிக்கலுக்கு பொலிட்டிக்கலுக்கு த ஒன்லி பர்சன் இன் அவ கண்ட்ரி நாட் ஒன்லி இன் அவர் கண்ட்ரி பட் என்டயர் குளோப் இஸ் ரெஸ்பெக்டிங் மகாத்மா காந்தி என்டயர் குளோப் இஸ் ஹானரிங் மகாத்மா காந்தி என்டயர் நேஷன் இஸ் ஹானரிங் மகாத்மா காந்தி ஆனால் மக்களுடைய உள்ளத்திலிருந்து அவருடைய எண்ணங்களையும் ஏற்றங்களையும் எழுச்சிகளையும் மாற்றிவிட முடியாது இன்னும் ஒருவர் வருவார் அதை செயல்படுத்துவார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் நம்புகின்றேன் அதுதானே ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்லுகிறார்கள் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் ஆனால் இப்பொழுது நடப்பதெல்லாம் அந்த பெசிமிஸ்டிக் அப்ரோச்சாக தான் இருக்கின்றது எக்ஸ்பெக்டிங் த வேர்ஸ்ட் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கின்றேன் இளைஞர்களெல்லாம் இதில் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் வருகின்றனர் ஒரே ஒரு உத்தம தலைவர் உண்டென்றால் அது மகாத்மா காந்தி மட்டும்தான் அதன் காரணமாகத்தான் பல இளைஞர்களை அவர் ஊக்குவித்தார் அதுதான் இங்கே பார்க்க வேண்டியது இப்பொழுது இருக்கும் தலைவர்களெல்லாம் நூறு வயது வரை அவர்களே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களே ஒழிய பல இளைய சமூகத்தினரை இளைய சந்ததியினரை உருவாக்க விரும்பவில்லை நண்பர்களே இந்த நினைவு நாள் வந்து இந்த சால்ட்டை சத்தியாகிரகாவை நண்பர் பரணி போன்றவர்கள் இதை சொல்லும்போது நான் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணேன் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இதுக்கெல்லாம் ஒரு செலிப்ரேஷன்ஸ் கிடையாது இந்த நினைவுகளை எல்லாம் நினைக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்று சொல்லி அது போன்ற உத்தம சீலரை நினைத்து 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 என்னுடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே இனிக்கின்றது இது போன்ற ஒரு மகத்தான தலைவர் இ ஹேஸ் செட் அண்ட் எக்ஸாம்பிள் டுவேர்ட்ஸ் இந்தியன் கம்யூனிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி எத்தனை மகத்தான தலைவர்களை பாருங்கள் இறந்து கூட ஒரு நெல்சன் மேண்டேலா உதாரண புருஷராக எடுத்துக்கொண்டது நம்முடைய மகாத்மா காந்தி தான் இதைவிட வேறு என்ன சொல்ல முடியும் எத்தனையோ பேர் கருப்பு நிற மனிதர்களுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் யூஎஸ் அவர் வார்த்தைக்கு வார்த்தை ஐ கேன் ஐ கேன் என்று சொன்னதெல்லாம் இந்த இரண்டு ஸ்லோகனுமே நான் கற்றுக்கொண்டது மகாத்மா காந்தியிடம்தான் என்று சொன்னார் பாருங்கள் அந்த நான் வயலன்ஸ் மெத்தடு நான் வயலன்ஸ் மூமெண்ட்டு அதையெல்லாம் போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்று சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நன்றியுடனும் அன்புடனும் வே தினகரன்